கள்ளிப்பாடி சேதுபதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நேத்து ஒரு காணொளி ஒண்ணு பார்க்க நேர்ந்தது. என்ன அப்படின்னாக்க, தமிழகத்திலே தனித்து நிக்க திராணி இல்லாத, துப்பு இல்லாத, வக்கு இல்லாத ஒரு அரசியல் கட்சியை சார்ந்து அரசியல் பிழப்பு நடத்தக்கூடிய ஒரு அரசியல் கட்சியோட இன்னொரு அரசியல் கட்சி இணையக்கூடிய அந்த விழா, அதாவது மானமே இல்லாதவன் தன்னுடைய மானத்தை இன்னொரு மானமே இல்லாத கூட்டத்துக்கிட்ட கொண்டு போய் அடகு வைக்கக்கூடிய ஒரு விழா ஒண்ணு நேத்திக்கு நடந்தது. அந்த விழாவில் ஒரு கட்சிய இன்னொரு கட்சி கூட இணைக்கிற விழாவில் டாக்டர் ராமதாஸ் அவர்களினுடைய பேச்சு ஏன் வந்தது? அதுலயும் அவன் கட்சியை பத்தி பேசணும், இல்ல சேர போற கட்சியை பத்தி பேசணும், காரணமே இல்லாம பேசுறான். டாக்டர் ராமதாஸ் சாதி வெறியை தூண்டுகிறார், டாக்டர் ராமதாஸ் இந்த மக்களுக்கு வன்முறையை கத்து கொடுக்கிறாரு, ஆனா ஏன் தலைவன் இந்த மக்களுக்கு உயிரை கொடுக்க துணிகிறார், இந்த மக்களை நல்வழிப்படுத்த முற்படுகிறாருங்கிறான். நான் என்ன கேக்குறேன், வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இந்த தமிழ் சமூகத்துல எந்த சாதி, தேவேந்திர குல வேளாளர்களை தவிர்த்து இந்த தமிழ் சமூகத்துல எந்த ஒரு சாதியாவது வீதியில் இறங்கி போராடியதுண்டா? ஆனால் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காகவும் இஸ்லாமிய மக்களுக்காகவும் தெருவிலே இறங்கி போராடி அவர்களுக்கு இடஒதுக்கீடு கிடைக்க வேண்டும், மத்தியிலே மருத்துவ படிப்பிலே கிடைக்க வேண்டும், எல்லா விதத்திலும் அவர்களுக்கு இடஒதுக்கீடு கிடைக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் வழக்கு தொடுத்த ஒரு கட்சினா அது பாமக தான். நான் எங்கே இருந்து கொண்டு வேண்டுமானாலும் மதுரையை தீப்பிடிக்க வைப்பேன், மதுரையை அது பண்ணுவேன், தமிழ்நாட்டை வன்முறைக்க தூண்டுவேன் அப்படின்னு பேசக்கூடிய தலைவர்கள் எல்லாம் இன்று சாதி வெறியல்கள் அல்ல, அவர்களெல்லாம் சாதி வன்முறையாளர்கள் அல்ல. ஆனா நீ கட்சிய பார்க்காத உன் குடும்பத்தை பாரு, முதல்ல பணம் சம்பாரி படி அப்புறம் பாடுறான்னு சொல்லு கட்சிய அப்படிங்கக்கூடிய ஒரு தலைவர் இன்னைக்கு சாதி வெறி பிடித்த தலைவராக தமிழ் சமூகத்திலே திகழ்கின்றாரா? மேடையில மைக்கு கிடைச்சிட்டா என்ன வேணாலும் பேசலாம், கேட்டா கருத்து சுதந்திரம், எதை வேணாலும் பேசலாம், யார வேணாலும் தாக்கி பேசலாம். ஒரு வயது முதிர்ந்த தமிழகத்தினுடைய இன்றைய நிலையில் அரசியல் கட்சியினுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய திரு ராமதாஸ் அவர்களை பார்த்து ஒருமையில் பேசக்கூடிய அந்த பிச்சைக்கார நாய்க்கு எச்சரிக்கையாக சொல்லுகின்றோம். தமிழகத்திலே எந்த மூலையிலே முக்கூட்டணி இன்னொரு முறை திரு ராமதாஸ் அவர்களை ஒருமையில் பேசினால் நட்டப்பதே வேற. தமிழகத்தினுடைய மூத்த அரசியல் கட்சி தலைவர் இன்னைக்கு வயது முதிர்ந்த ஒரு தலைவர் அப்படின்னா அது திரு ராமதாஸ் அவர்கள் மட்டும்தான். அவர்களினுடைய தொண்டர்களால் மருத்துவர் ஐயா என்று மூச்சுக்கு 300 தடவை இதயத்திலிருந்து எழுகின்ற ஒரு குரலாக அவங்களை ஒரு தெய்வம் போல அந்த சமூக மக்கள் போற்றி பாவிச்சிட்டு இருக்கிறாங்க. நீ என்னடா அண்ணா, 10 பேர் உன் சேர்ல உட்காந்துட்டா, ஒரு மைக்கு கிடைச்சிட்டா, ஒரு லைவ் போட்டா, நீ யார வேணாலும் ஒருமையில பேசக்கூடிய ஒரு கருத்து சுதந்திரம் உனக்கு இருக்கு அப்படின்னா உனக்கு மறுபதிவிடுவதற்கும் மறுத்தாக்குதல் கொடுப்பதற்குமான எல்லா விதமான சுதந்திரமும் தமிழகத்தில் இந்த வன்னியர் கூட்டத்திற்கு உண்டு. எந்த அரசியல் கட்சியாவது அவர்களுடைய பொதுக்கூட்டங்களிலோ அல்லது வேற ஏதாவது ஒரு முக்கிய நிகழ்ச்சிகளிலோ பாமகவை தவிர்த்து பேசுவது கிடையாது. பாமகவை தவிர்த்து ஒரு வார்த்தை கூட, ஒரு வாக்கியம் கூட அங்க அமைவது கிடையாது. ஏன், இந்த பாட்டாளி மக்கள் கட்சியை கண்டால் நீங்கள் அஞ்சி ஒடுங்கக்கூடிய ஒரு சமூகமாக ஒரு அரசியல் சூழ்ச்சியிலே ஆழ்த்தப்பட்டு இருக்கீங்க. பாமக கூட்டணி பேசுது, பணத்துக்காக பாமக என்ன வேணாலும் செய்ய அப்படிங்கிறாங்களே. பாமக பல முறை தனித்து தேர்தல் காலத்தை சந்தித்து தமிழகத்தினுடைய 3வது பெரும் கட்சியாக தங்களுடைய வெற்றியை நிலைநாட்டி இருக்கின்றது. ஆனா லெட்டர் பேடு கட்சிக்காரன்லாம் இன்னைக்கு ஒரு ஒரு அரசியல் கட்சி சாடி ஒரு ஒரு அரசியல் கட்சி கொடுக்கக்கூடிய ஒரு சீட்டுக்கும் ரெண்டு சீட்டுக்கும் பிச்சை எடுத்தவன் காலை நக்கி அதுல பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அரசியல் கூட்டங்கள், அரசியல் கட்சிகள், அல்லு சில்லுகள் எல்லாம் இன்று ஒரு தலைவரை ஒருமையில் பேசுகின்றது என்றால் இது கருத்து சுதந்திரத்தின் அடிப்படையிலான அரசியல் கட்சி கூடாரங்களா? சொல்லுங்க பார்ப்போம். அரசியல் கட்சி மேடைகளிலே யாராவது இனி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் திரு ராமதாஸ் அவர்களை ஒருமையில் பேசினால் அவர்களின் மீது சட்ட ரீதியான வழக்கு உடனடியாக பாயும். நீங்க என்ன வேணாலும் பேசலாம், யார வேணாலும் பேசலாம்னா எவனை வேணாலும் பேசு, ஆனா எங்க கட்சி தலைவரை பேசாத, இந்த கூட்டத்தை இழுத்து பேசாத, இந்த சமூகத்தை பழித்து பேசாத, இந்த சமூகத்துக்கு நீ என்ன பண்ணி குழிச்சிருக்க அப்படிங்கிறது தான் எங்க கேள்வி. வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது என்று 100க்கும் மேற்பட்ட சமுதாயம் ஒன்றிணைந்து வழக்கு தொடுத்து அந்த இனத்திற்கு கிடைக்க வேண்டிய உயிர் மூச்சை, அவருடைய உயிர் நாடியை அறுப்பது போல அறுத்து அதிலே ஆதாயம் காணக்கூடிய அற்ப சாதிகள் நிறைந்த கூட்டம்தான் இந்த தமிழகத்திலே அதிகமாக இருக்கின்றது.
அந்த நிலையில் எந்த ஒரு சாதிக்கு ஒரு இழுக்கு நடந்தாலும் எந்த ஒரு சாதி அவமானப்பட்டாலும் அந்த சாதிக்கும் சேர்த்து போராடக்கூடிய ஒரு தலைவராக பாட்டாளி மக்கள் கட்சியும் அதனுடைய தலைவர் திரு ராமதாஸ் அவர்களும் தான் இருக்கின்றார்கள் என்பதை நீங்கள் நினைவில் கூற வேண்டும். யார் வேண்டுமானாலும் பேசிவிடலாம், எதை வென்றுமானாலும் பேசிவிடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய நயவஞ்சக கூட்டமே, நாக்கை சுருட்டி வாளை சுருட்டி அடக்கி வைத்துக்கொள், இல்லை என்றால் ஒட்ட நறுக்கப்பட்டு ஓடவிடப்படுவாய் என்பதை எச்சரிக்கையாக தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடு சேதுபதி. நன்றி, வணக்கம்.